ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் என் கையில் எதுவும் ஒயராக வந்து மாட்டுது. இன்னும் ஒயராக என் கையில் வந்து மாட்டுது. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்ப்னெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், வாட் ஸ்கூல்ஸ் ஸ்டார்டர்ஸ், ஸ்கூல் நமக்கு என்ன தான் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ஓகே, ஸ்கூலில் அப்படி என்னதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைவ் மெயின் சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ். இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளோட லைஃப்லேயே ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு லாங்குவேஜ். ஓகே, அதை நம்ம கண்டிப்பாக எழுத படிக்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ தமிழ் செலக்டட். இங்கிலீஷ், ஸோ அதுவுமே ஒரு லாங்குவேஜ் தான், அதையும் நம்ம எழுத படிக்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுவுமே ஒரு கம்பல்சரியான விஷயம்தான். ஓகே, செலக்டட். சயின்ஸ், அதை எதுக்கு படித்தேன்னு எனக்கு இன்னைய வரைக்குமே தெரியலை. அதை படிச்சுட்டு நான் டாக்டர் ஆகிட்டேனான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஒரு யூடியூபராக தான் இருக்கிறேன். ஸோ சயின்ஸை நான் எதுக்கு படித்தேன், என் வாழ்க்கையில் எங்கே அப்ளை பண்ணேன், அது எதுவுமே எனக்கு தெரியல. அதை ஏன் படித்தேன்னு கூட தெரியல. அடுத்து சோஷியல், சோஷியல்ன்றது அடுத்து சோஷியல், சோஷியலை படித்தேனான்னு கேட்டிங்கன்னா தெரியல, ஆனால் படித்தேன், எதுக்கு படித்தேன்னு தெரியல. அடுத்தது மேக்ஸ். இந்த மேக்ஸில் வந்து ஹைப்போடெனியூஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் வரும், அது இப்போ ஞாபகம் கூட இல்லை. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது. என்னடி இது என்னடி இது எனக்கு மேக்ஸ் வந்தது என்ன எனக்கு மேக்ஸ் வந்தது என்ன எனக்கு மேக்ஸ் வந்தது என்னடி இது சோ ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம தமிழ்ல இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே ஒரு படியா கத்துக்கலையா இல்ல ஸ்கூல்ஸ் நமக்கு வேற எதுவுமே ஒரு படியா சொல்லித்தரலையா அப்படின்றதான் என்னோட கேள்வி. சோ பேசிக்கலி நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, வாட் டிட் ஸ்கூல் ஸ்டார்ட் அஸ், வாட் வி லேர்ன்ட் இன் ஸ்கூல். பட் வி லேர்ன்ட் இதெல்லாம் கத்துக்கிட்டு வ
சைடு வாட் ஷுட் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லை ஸ்கூல்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சயின்ஸ் இல்லாமல் யாராச்சும் இங்கே கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. சோஷியல் இல்லாமல் யாராச்சும் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. மேக்ஸ் இல்லாமல் யாராச்சும் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ஏன்டா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறான். ஆனால் மேக்ஸ் இல்லாமல் யாரும் அவ்வளோ பெருசாக கஷ்டப்படுற மாதிரி தெரியல. ஸோ என்ன இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு இல்லாமல் தான் இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. காசு. ஸோ ஹவு டு ஏர்ன் மணி, காசு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அட்லீஸ்ட் பிஸ்னஸ்னா என்ன அப்படின்ற ஒரு சப்ஜெக்டாச்சும் வச்சுருக்கலாம், இல்லை காசுனா என்ன அதோட வேல்யூ என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லெசனாச்சும் வச்சுருக்கலாம். ஸோ இது எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை முடித்து கடைசியில் ஒன்றுமே தெரியாத ஒரு மண்ணாக தான் வெளியே வந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ வெறும் இந்த சயின்ஸ் சோஷியல் மேக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு ஒருத்தர் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகி இன்னொருத்தன் கீழே வேலை பார்த்து, ஸோ பேசிக்கலி இங்கே என்னோட கேள்வி என்னென்னா, இங்கே எல்லாருமே இன்னொருத்தன் கீழே அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குதா அப்படின்றது என்னோட சின்ன டவுட்டு. அதுக்கு நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது, எந்த இடத்துலையுமே வேலை பார்க்கக்கூடாது, எல்லாருமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வரல. அட்லீஸ்ட் இந்த பிஸ்னஸ் அண்ட் மணி அப்படின்றது என்னன்றத இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் ஒரு பேசிக் கான்செப்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி யாருக்கு எவ்வளோ ஷேர் போகுது, நம்ம வேலை பார்க்குறதுக்கு நம்மளோட சேலரி கரெக்டாக தான் வருதா அப்படின்ற ஒரு சின்ன நாலேஜ் அட்லீஸ்ட் நமக்கு இருந்திருந்தா இன்னைக்கு வெறும் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு யாருமே 8 மணி நேரம் ஒரு கம்பெனியில் போய் நின்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சைக்கிளில் பானிபூரி விற்கிறவனோட ஒரு நாள் ஏர்னிங்ஸே 2,000 ரூபாய், அப்போ 30 நாளுக்கு கணக்கு போட்டிங்கன்னா அவனோட ஏர்னிங்ஸ் ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய், விச் இஸ் 5 times மோர் தென் அ கிராஜுவேட் சேலரி. பையா ஒன் டே கித்னா இன்கம் 8,000. அது கம்மினே அட பாவி. And this is what our education system is like. If anybody is watching this from education department, please consider this. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அட்லீஸ்ட் த்ரோ அவே த ஓல்டு சிஸ்டம் அண்ட் பிரிங் சம்திங் நியூ டு லேர்ன். எனக்கு தெரிஞ்ச நம்மளோட தாத்தா காலத்துலேருந்து இந்த ஒரே சிலபஸை தான் நம்ம வேறு வேறு வெர்ஷனாக படிச்சுட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னமும் நம்ம அந்த பழைய காலத்து ஹாலோஜன் பல்பை பற்றி தான் எல்லா புக்லேயுமே டீட்டெயிலாக படிச்சுட்டுருக்கோம். பட் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்இடி பல்பை பற்றி எந்த புக்லேயுமே நான் டீட்டெயிலாக படித்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த எல்இடியோட ஃபுல் ஃபார்மை மட்டும் நம்ம டீட்டெயிலாக படித்து வச்சுருக்கிறோம், லைட் எமிட்டிங் டயோட். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? ஸோ இந்த எக்ஸ்பீரியான எஜுகேஷன் சிஸ்டமை தயவு செஞ்சு மாற்றுங்க. இதுதான் நீ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி புரிஞ்சு வச்சுருக்க லட்சணமா? இல்லை சார், எனக்கு எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி அவ்வளோவா தெரியாது, அது என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், ஒரு நாள் இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு. வரேன் சார், பாய்.
அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. நம்ம டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு கையெங்கே இப்படி வச்சுக்கிட்டு பிளெட்ஜ் உறுதிமொழி அப்படின்னு ஒன்று எடுப்போம் இல்லையா, அது என்னது அது? ஆ, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஓகே, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா? அப்புறம் நான் யாரடா கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்போ கல்யாணம் பண்ணால் என்ன ஃபாரின் தான் பொண்ணு போலையே? இதை கூட ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலையாடா.